கருப்பு சட்டை அரசியல். கருப்பு சட்டை தேவையில்லாமல் தமிழ் சமுதாயத்திற்குள் தமிழ் இனத்திற்குள் புகுத்தப்படுகிறது. கருப்பு சட்டைக்கும் தமிழ் இனத்திற்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஏன் தமிழ் இனத்திற்குள் கருப்பு சட்டை புகுத்தப்படுகிறது? கருப்பு சட்டையை கையாண்ட தமிழ் முன்னோர்கள் எத்தனை பேர்? யாருமே இல்லை. கருப்பு காமராஜரும் வெள்ளை சட்டை தான் அணிந்தாரே தவிர கருப்பு சட்டையை கையில் எடுக்கவில்லை. இயற்கைக்கு எதிராக தமிழன் ஒருபோதும் செயல்பட்டதில்லை. பருத்தி நூலின் இயற்கை நிறம் வெள்ளைதான். பருத்தி நூல் இயற்கையாகவே அதன் நிறம் வெள்ளைதான். வெயிலில் வேலை செய்யும் தமிழர் குடிகள், தமிழ் குடிகள் கருப்பு நிறத்தோடும், நிழலில் வேலை செய்யும் தமிழ் குடிகள் மாநிறத்தோடும் இப்போ இருப்பது நம் மக்களின் இயற்கை நிறம். அதுபோல பருத்தி நூலின் இயற்கை நிறம் தூய வெள்ளை. அந்த தூய வெள்ளை ஆடை தான் தமிழனின் ஆடை. வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் தமிழனின் நிறம். தமிழன் முன்னெடுத்த பயன்படுத்திய நிறம். எந்த தமிழ் முன்னோர்களும் கருப்பு சட்டையை பயன்படுத்தியது கிடையாது. அரசியலாகட்டும் துக்க வீடாகட்டும் எதற்குமே எவரும் பயன்படுத்தியது கிடையாது. ஆனால் கருப்பு சட்டை தேவையில்லாமல் அரசியல்வாதிகளின் மூலமாக, சினிமாக்களின் மூலமாக இப்படி தேவையில்லாமல் கருப்பு சட்டை புகுத்தப்படுகிறது. தமிழர்களுக்கு கருப்பு சட்டை எந்த விதத்திலும் நன்மை தரப்போவதில்லை. தமிழர்களுக்கு என்றல்ல, எந்த ஒரு இனத்திற்கும் கருப்பு சட்டை நன்மை தரப்போவதில்லை. ஆனால் கருப்பு சட்டை தேவையில்லாமல் சினிமாவின் மூலமாக, பல பிரபலங்களின் மூலமாக, அரசியல் தலைவர்களின் மூலமாக தேவையில்லாமல் வம்படியாக மீண்டும் மீண்டும் கருப்பு சட்டை முன்னெடுக்கப்படுகிறது. கருப்பு சட்டை தமிழ் சமூகத்திற்குள் புகுத்தப்படுகிறது. எந்த ஒரு தாயும் தன் பிள்ளை கருப்பு சட்டை அணிந்து செல்வதை விரும்ப மாட்டார். இதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு, ஒரு நடைமுறை, ஒரு அரசியல் முன்னெடுப்பு, அது எதற்கு என்று புரியவில்லை. ஆனால் கருப்பு சட்டை இங்கே கலற்றி தீயிட்டு எரிக்கப்பட வேண்டிய ஒன்று. கருப்பு சட்டையை முன்னெடுக்கும் அரசியல் கட்சிகள் அறிக்கையாக வெளியிட வேண்டும். மேடையிலேயே, பொது மேடையில் கருப்பு சட்டியை கலற்றி வீச வேண்டும். கலற்றி வீச வேண்டும். கருப்பு சட்டி என் முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள் முன்னெடுக்காத கருப்பு சட்டியை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்று கலற்றி வீச வேண்டும். ஏனென்றால் திராவிட தலைவர் பெரியார் முன்னெடுத்த கருப்பு சட்டி, அதை தவிர்த்து தமிழனுக்கு எந்த ஒரு தேவையும் அல்ல கருப்பு சட்டையை முன்னெடுப்பதற்கு. கருப்பு சட்டை தமிழ் இனத்திற்கு மிக மிக கேடு. கருப்பு சட்டையை முன்னெடுத்த தமிழர்கள் எவருமில்லை. ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் என்றாவது கருப்பு சட்டை அணிந்திருந்தாரா? என்றாவது அணிந்ததுண்டா? எத்தனை தலைவர்கள் என்றாவது அணிந்ததுண்டா? எத்தனை காமராஜர், எத்தனை கக்கன், எத்தனை முத்துராமலிங்க தேவர், எத்தனை சிதம்பரம் பிள்ளை, எத்தனை தலைவர்கள், எத்தனை தலைவர்கள் உருவான மண் இது? எந்த தலைவராவது கருப்பு சட்டை முன்னெடுத்ததுண்டா? ஏன் இந்த கருப்பு சட்டை தமிழ் சமூகத்திற்குள் தேவையில்லாமல் இந்த திராவிடத்தின் அடையாளமாக, பகுத்தறிவின் அடையாளமாக திணிக்கப்படுகிறது? துக்க வீடு என்றால் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு, துக்க வீட்டுக்கு கூட கருப்பு சட்டை அணியும் பழக்கம் தமிழனிடம் கிடையாது. எந்த நல்ல காரியம், கெட்ட காரியம், எந்த ஒரு துக்க வீட்டிலும் கூட கருப்பு சட்டை அணியும் பழக்கம் தமிழனிடம் துளியும் கிடையாது. அது தமிழனத்திற்குள் தேவையில்லாமல் புகுத்தப்படுகிறது. கருப்பு சட்டையை முன்னெடுக்கும் அரசியல் கட்சியை துடைத்து தூரப்பட வேண்டும். அந்த கருப்பு சட்டையை முன்னெடுக்கும் எந்த ஒரு கட்சியும் மக்கள் நம்பாமல், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. கருப்பு சட்டையை அணியும் எந்த ஒரு தலைவரும், எந்த ஒரு பிரபலமும் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. அவர்களை நம்பி தமிழ் சமூகம் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவது, அவர்களை தலைவர்களாக முன்னெடுப்பது, அவர்களைப் போலவே தானும் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பயணிப்பது, இதெல்லாம் ஒரு மடத்தனமான செயல், நம் முன்னோர்களுக்கு எதிரான செயல், இயற்கைக்கு எதிரான செயல். கருப்பு சட்டை என்பது பருத்தி நூலின் இயற்கை நிறம் வெள்ளை. அந்த வெள்ளை வெயிலுக்கு ஏற்ற நிறம் வெள்ளைதான். கருப்பு சட்டை அணிவது வெயிலுக்கும் உகந்ததல்ல, உடலுக்கும் உகந்தது நல்லதல்ல. கருப்பு சட்டை என்பது ஒரு தேவையில்லாத ஒரு இது. ஆனால் கருப்பு சட்டை நம் முன்னோர்கள் முன்னெடுத்தது உண்டு. எந்த அடிப்படையில்? இரவு காவலருக்காக முன்னெடுத்தார்கள். இரவில் காவல் காப்பவர், இரவு திருடர், இரவில் திருடுபவர், காவல் காப்பவர், இவர்கள் கருப்பு சட்டை அணிவது உண்டு. ஏனென்றால் கருப்பு சட்டை கண்ணுக்கு தெரியாது, இரவில் கண்ணுக்கு தெரியாது. அதனால் மறைந்து தாக்குவதற்கு நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கருப்பு சட்டையை முன்னெடுத்தது உண்டு. மற்றபடி கருப்பு சட்டை தமிழ் சமூகத்திற்கு ஒருபோதும் உதவப்போவதில்லை. எந்த ஒரு இனத்திற்கும் கருப்பு சட்டை நன்மை தரப்போவதில்லை. கருப்பு சட்டை இப்படி இரவு காவலர்களுக்கும், இரவு திருடர்கள் இவர்கள் பயன்படுத்துவது உண்டு. காரணம் என்னவென்றால், கருப்பு சட்டை இருளில் கண்ணுக்கு தெரியாது. கருப்பு சட்டை ஒரு நபர் அணிந்து கொண்டு இரவில் பயணித்தால், இரவில் நடந்து சென்றாலோ மறைந்து தாக்கலாம், காவலர்கள் மறைந்து தாக்குவதற்கும்
நடந்து செல்வதற்கும் தான் கருப்பு சட்டை பயன்படுத்தப்பட்டது. கரும்புலிகள் பயன்படுத்திய கருப்பு சட்டையும் கூட காட்டில் பதுங்கி இருப்பதற்கும் இரவில் பதுங்கி இருப்பதற்கும் தான் கருப்பு ஆடை பயன்படுத்தப்பட்டது. மற்றபடி சாதாரண எந்த ஒரு மனிதர்களும் கருப்பு சட்டையை முன்னெடுப்பது மிக மிக தவறு. அப்படி கருப்பு சட்டையை கையாள்பவர் தமிழ் இனத்திற்கு ஒருபோதும் நன்மை தரப்போவதில்லை, அவர் நம்பிக்கைக்குரிய நபரே இல்லை. கருப்பு சட்டை ஒரு உலகளாவிய சிம்பலிசம். அதில் வந்து அந்த கருப்பு சட்டை எதற்காக முன்னெடுக்கப்படுகிறது, அதன் காரணம் என்ன, அதன் நோக்கம் என்ன, அந்த கருப்பு சட்டை அணிவதற்கு ஒருவர் ஒரு பிரபலம் கருப்பு சட்டை அணிவதற்காக பல கோடி பணம் கூட வாங்குகிறார் என்று கேள்விப்படும் போதெல்லாம் நமக்கு, அப்போ அந்த கருப்பு சட்டையில் அப்படி என்ன இருக்கிறது, ஒரு கருப்பு சட்டை அணிவதற்கு அவருக்கு இவ்வளவு கோடி பணம் தரப்படுகிறதா, அப்படி கருப்பு சட்டையில் என்னதான் இருக்கிறது, ஒரு கருப்பு சட்டை அணிவதற்கு பணம் கொடுத்து கருப்பு சட்டையை அணிய வைக்கிறார்களா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கருப்பு சட்டையை தமிழ் சமூகத்துக்குள் புகுத்துவதற்கு இப்போ அநேக திரைப்படங்களில் அநேக பிரபலங்கள் அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிக மிக தவறான ஒரு செயல். கருப்பு சட்டை தமிழினத்திற்கு ஒருபோதும் நன்மை தரப்போவதில்லை. சபரிமலைக்கு கருப்பு சட்டை அணிந்து செல்வது உண்டு. சபரிமலைக்கு கருப்பு சட்டை அணிவது கூட காட்டு வழி பாதை இரவு பயணம் என்ற அடிப்படை காரணத்தோடு தான் அந்த கருப்பு கையாளப்பட்டது. இங்கே தேவையில்லாமல் கருப்பு சட்டை தமிழ் சமூகத்துக்குள் புகுத்தப்படுகிறது. இப்படி கருப்பு சட்டையை முன்னெடுத்த எந்த ஒரு தலைவரும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் அல்ல. அவர்களை இந்த அரசியல் கட்சிகளாகட்டும் தனிநபர் பிரபலங்களாகட்டும் அவர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்கள் அல்ல. கருப்பு சட்டையை அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு கருப்பு சட்டையை கையில் எடுத்து கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு சாதாரண இளைஞர்களும் சாதாரண ஒரு சுப காரியங்களில் கூட கருப்பு சட்டை அணியும் பழக்கம் எவருக்கும் கிடையாது. ஈழத்தில் மாவீரர்னால் அனுசரிக்கப்பட்டது. அங்கே கருப்பு சட்டையை தகப்பனை இழந்த ஒரு மகன் மகனை இழந்த எந்த ஒரு தகப்பனும் கருப்பு சட்டை எவருமே அணிந்ததில்லை. ஆனால் இங்கே அதே மாவீரர் நாளை அனுசரிக்கும் அநேக கட்சிகள் அதே கருப்பு சட்டை முன்னெடுத்து துக்க நாள் என்று சொல்லிக்கொண்டு அனுசரிக்கிறது. ஆனால் கருப்பு சட்டையை தமிழினம் ஒருபோதும் அணிந்ததில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த துக்கத்திலும் எந்த ஒரு துக்க காரியத்திலும் எந்த ஒரு நிகழ்விலும் கருப்பு சட்டை அணியும் பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. இது ஆணித்தரமான உண்மை. இந்த திராவிட தலைவர் பெரியாருக்கு பிறகுதான் இங்கே கருப்பு சட்டை புகுத்தப்பட்டது. அவருக்கு புகுத்தியதற்கு பின்னால் பல உலகளாவிய அரசியல் இருக்கிறது. அது கைக்கூலிகள் நிறைய இருக்கிறார்கள். அந்த அரசியலுக்கு பின்னால் இது ஒரு தேவையில்லாமல் கருப்பு சட்டை தமிழ் சமூகத்திற்குள் புகுத்தப்படுகிறது. கருப்பு சட்டை முன்னெடுப்பது தமிழ் சமூகத்திற்கு மிக மிக கேடு. இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் குடிகள் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். போராளி என்றால் இங்கே கருப்பு சட்டை தான் போராளி என்று ஒரு சித்தாந்தம் வைக்கப்படுகிறது. இங்கே அப்போ தலைவர் பிரபாகரனை விட ஒரு சிறந்த போராளி இங்கே இந்த மண்ணிலே எங்கே இருக்கிறான்? என்ன என்றாவது கருப்பு சட்டை அணிந்ததுண்டா? தலைவர் அண்ணன் திலீபனை விட சிறந்த போராளி யார்? அவர் என்னைக்காவது கருப்பு சட்டை போட்டிருக்காரா? என்னைக்காவது போட்டிருக்காரா? அப்போ எந்த ஒரு தலைவரும் முன்னெடுக்காத ஒரு கருப்பு சட்டையை தமிழ் தேசியம் பேசிய தமிழை தன் மூச்சாக சுவாசித்த எத்தனை தலைவர்கள், எந்த ஒரு தலைவரும் முன்னெடுக்காத அந்த கருப்பு சட்டையை தமிழ் சமூகத்திற்குள் தேவையில்லாமல் புகுத்துகிறது. திராவிடம் என்ற பெயரில் திராவிட கட்சிகளும் பிரபலங்களின் மூலமாக சினிமாக்களின் மூலமாகவும் ஒம்படியாக புகுத்தப்படுகிறது. ஆனால் கருப்பு சட்டையை ஒருபோதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அது நன்மை தரப்போவதில்லை. கருப்பு சட்டை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவருக்கும் நன்மை தராது. கருப்பு சட்டையை உடைத்தெடுப்போம், கருப்பு சட்டையை கலற்றி எறிவோம். அரசியல் கட்சிகள் அதை அறிக்கையாக வெளியிட்டு பொது மேடையில் கருப்பு சட்டையை அணிந்த தலைவர்கள் பொது மேடையில் கருப்பு சட்டையை கலற்றியாக வேண்டும். இல்லாவிட்டால் கலற்ற வைப்போம். இது தமிழ் குடிகளில் ஒருவனாக ஒரு எச்சரிக்கையை தான் வைக்கிறேன். ஏனென்றால் இங்கே கருப்பு சட்டையை முன்னெடுத்த எந்த ஒரு தலைவரும் நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் இல்லை. அவர்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும்.